போசு, உனக்கு சமத்தையான டோஸ் காத்துக்கிட்டு இருக்குடி. இது என்னப்பா காலம் காலமா தாலி கட்ட நேரத்துல நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்துறது? ஏன் கொஞ்சம் முன்னாடி வந்து கல்யாணத்தை நிறுத்தினாதான் என்ன? இது மாதிரி சீன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரியல் லைஃப்ல நீங்களும் எதுவும் பிரச்சனை அப்படின்னா தாலி கட்டுறப்ப நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு அசால்ட்டா இருந்துடாதீங்க. அடிக்கிற மேல சத்தத்துக்கும் மக்கள் போடுற கூப்பாண்டுக்கும் நடுவுல நீங்க நிறுத்துங்க அப்படின்ற உங்க வாய்ஸ் கூட யாருக்கும் கேட்காம போகலாம். ஸோ பார்த்து நடந்துக்கோங்க. சரி ஓகே, நமக்கு அதுக்கு வருவோம். எப்படியோ விஷயம் வெளியே தெரிஞ்சிருச்சு. உண்மை தெரிய வந்த ராஜாங்கம் இனி என்ன பண்ண போறாரு அப்படின்றதுக்கு தான் ரசிகர்கள் வெயிட்டிங். எப்படியும் போஸோட அம்மா இந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் நடத்திடணும் அப்படின்ற மாதிரி நிறைய டிராமா எல்லாம் போடுவாங்க. மலரை வந்து கழட்டி விடுமோ, இல்லனா மலர் வந்து சொத்துக்கு ஆசைப்பட்டுதான் இந்த மாதிரி எல்லாம் பொய் சொல்றா அப்படின்ற மாதிரி நிறைய கதை கட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா கடைசியில போஸுக்கு இந்த மலர் தாங்க, அதுல மாற்றம் கிடையாது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பவானிய எப்படியோ தமிழோட குடும்பம் எங்க சொந்தக்காரப்புலதான் அப்படின்ற மாதிரி சொல்லி கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆளாளுக்கு இந்த பொண்ணை பார்த்து நிறமாசமா இருக்கியமா அப்படின்னு வேற சொல்லிட்டே இருக்காங்களா. ஸோ போற போக்கு பார்த்தா மண்டபத்திலே இந்த பவானி பொண்ணுக்கு வழி வர போகுது. அப்போதானே பவானி இங்க வந்திருக்கு அப்படின்றது தெரியும். அதுவும் மாட்டோம், தமிழோட குடும்பமும் சேர்ந்து மாட்டோம். பார்க்கலாம் என்ன இந்த கல்யாண ட்ராக்ல என்னென்ன ட்விஸ்ட் வரப்போகுது அப்படின்றத. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற செய்திகளுக்கு தமிழ் மியூட் ட்விஸ்ட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.